இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் எக்ஸாம் போகிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இன்னுமே எனக்கு வந்து ஸ்பீடு கரெக்டாக வரல, ஒமிஷன்ஸ் அதிகமாக இருக்குது, மிஸ்டேக்ஸ் வந்து எபோவ் 100க்கு மேலே இருக்குது, இந்த இருக்கிற 25 டு 30 டேஸ் இருக்குது. ஸோ இந்த இருக்கிற அந்த டேஸில் எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணால் நாங்கள் குறைக்க முடியும்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிற டேஸ் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 25 மட்டும் எடுத்துக்கோங்க, 25 டேஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த 25 டேஸுமே நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒன்றுன்ற விதத்தில் தெளிவாக பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. ரொம்ப நான் சிவியரில் இருக்கேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் பாஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கேயுமே அதையும் இதையும் எடுத்து எந்த ஸ்பீடும் எழுத வேண்டாம். 2011லேருந்து 21 வரைக்கும் இருக்க இந்த 20 ஸ்பீடை மட்டும் தெளிவாக எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேசேஜ் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எடுத்தோடனே ஒவ்வொரு பேராகிராஃபாக, இப்போ ஒரு பேசேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பேராகிராஃபாக எடுத்துக்கோங்க. அந்த பேராகிராஃபை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்காமல் கடைசியிலேருந்து வாங்க. கடைசி இருக்க இப்போ லெட்டருக்கு அப்புறம் இருக்க ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புக்கை பார்த்தே 4-5 தடவை வார்த்தையை நல்லா வாய் விட்டு சொல்லிட்டு, அந்த வார்த்தை என்ன, நல்ல ப்ரொனன்சியேஷன் நீங்களே சொல்லுங்கள். நல்ல தெளிவாக வாய் விட்டு சொல்லிக்கிட்டே அந்த ஸ்ட்ரோக்ஸை ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுதுங்க. கடைசியிலேருந்து வாங்க. நான் ஏன் கடைசியிலேருந்துன்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஓரளவு தெரிஞ்சதெல்லாம் இருக்கும். ஆனால் கடைசியில் வர வார்த்தைங்க அந்தளவுக்கு நமக்கு தெரியாது, அதை நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணவும் மாட்டோம். ஆனால் ஒரு பேசேஜை இனிஷியலாக அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற போது நீங்கள் கடைசியிலேருந்து வரலாம். அப்போ கடைசியிலேருந்து நீங்கள் எழுதும் போது நிறைய வார்த்தைங்க, ஹார்டாக இருக்க வார்த்தைங்களெல்லாம் நீங்கள் சீக்கிரம் கவர் பண்ணிடலாம். ஆரம்பத்தில் எழுதும் போது ஆல்ரெடி தெரிஞ்ச வார்த்தைங்க திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா ஓரளவு எழுதியிருப்பீங்க, அங்கங்கே பேசேஜஸ் எழுதியிருக்கலாம், ஸ்பீடு எழுதியிருக்கலாம். ஏன்னா நமக்கு மிஸ்டேக்ஸ் அதிகமாக இருக்கும், ஒமிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் நிறைய வார்த்தைங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேள்விப்பட்டது, தெரிஞ்சது, அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருப்பீங்க. ஸோ கடைசியிலேருந்து வாங்க. இப்போ 4-5 தடவை பார்த்து நீங்கள் ஸ்ட்ரோக்ஸை வாய் விட்டு சொல்லிக்கிட்டே எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து எழுதுனதவே வாசித்து பாருங்கள். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி பைகாட் ஆகிடும், ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே எழுதியிருப்பீங்க, இன்னொன்று பேசேஜை பார்த்து எழுதுனனால அந்த வார்த்தைங்க உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் படிக்கும்போது கரெக்டாக பொசிஷனோடு படிங்க. எந்த வார்த்தை நம்ம பொசிஷன் மாற்றி போட்டிருக்கோம், இல்லை எந்த வார்த்தை நமக்கு கஷ்டமாக இருக்குது, இதில் இந்த ஒரு பேராகிராஃப்லேயே எந்த வார்த்தை நமக்கு கஷ்டமாக இருக்குது, எங்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, இந்த வார்த்தை தெரியுது ஆனால் ஸ்ட்ரோக் நமக்கு தப்பாக இருக்க மாதிரி தெரியுது, இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸை மட்டும் திரும்ப 1-2 லைன் எழுதி பாருங்கள். ஒரு நோட்டு, தனியாக ஒரு நோட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு கோடு போட்ட ஒரு தனி சீட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த 20-21 பேசேஜை மட்டும் ஒரு தனியாக வச்சுக்கலாம். அதில் என்ன பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, அந்த ஒரு பேராகிராஃபில் என்னெல்லாம் கிரமலாக்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ப்ரைசஸ் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, கிரமலாக்ஸ் என்ன இருக்குது, ப்ரைசஸ் என்ன இருக்குது, எந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு, போடுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு, இது புதுசாக இருக்க மாதிரி இருக்குது, நமக்கு கொஞ்சம் எழுத முடியல அப்படின்னு நினைக்கிற வார்த்தைங்களை அந்த கோடு போட்ட சீட்டில் எழுதிட்டு வாங்க. லைனாக எழுதிட்டு வாங்க, ஒவ்வொரு வார்த்தையை லைன் பை லைனாக எழுதிட்டு வாங்க. ஸோ அந்த ஒரு பேராகிராஃபை எழுதிட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து எழுதினதுக்கப்புறம் இங்கே வச்சுருக்க இந்த கிரமலாக்ஸு, ப்ரேசஸ்ஸு, அப்புறம் ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு லைன் எழுதி பாருங்கள். ஒரு வார்த்தை எழுதுறீங்க, அந்த லைன் ஃபுல்லாக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா, அடுத்ததாக நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு ஆப் வச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கவங்கள்ட்ட மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆப்புன்னு போட்டாலே வந்துடும், ஏன்னா சில பேருக்கு அதுவுமே கேட்குறீங்க. ஸோ போட்டுட்டிங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டு, உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட்லே, உங்களோட ஓன் வாய்ஸ்லே அந்த ஒரு பேராகிராஃபை ஸ்லோவாக ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆடியோவை கேட்டு கேட்டு நீங்கள் திரும்ப 4-5 தடவை எழுதணும். உங்களுக்கு எந்த வார்த்தையுமே நீங்கள் அந்த ஒரு பேராகிராஃபில் விடக்கூடாது, ஒரு தப்பு கூட வரக்கூடாது. அந்தளவுக்கு அந்த ஒரு பேராகிராஃபை திரும்ப திரும்ப நீங்கள் ஸ்லோவாகவே எழுதணும். ஒரு வார்த்தை கூட விடலை, ஒரு வார்த்தை கூட ஒமிஷனும் இல்லை தப்பும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும், வாசித்து பார்க்கணும். நீங்கள் எழுதின அந்த ஒரு பேராகிராஃபை நீங்கள் எழுதின ஸ்ட்ரோக்ஸை வச்சு வாசித்து பார்க்கணும்.
வாசிக்கும் போது உங்களுக்கு சில வார்த்தைங்க தப்பாக இருக்கும் இல்லை ஸ்ட்ரகிளாக இருக்கும், அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் எழுதி பார்க்கணும். கஷ்டமாக இருக்காது, நான் சொல்கிறது வேணால் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரே மெத்தட் தான் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் ஆடியோ கேட்டு எழுதுனதுக்கப்புறம் புக்கில் இருக்க ஸ்ட்ரோக்கையும் நீங்கள் எழுதின ஸ்ட்ரோக்கையும் வச்சு வாசித்து பார்த்துட்டே வாங்க, கம்பேர் பண்ணிட்டே வாங்க. எங்கேயாவது ஸ்ட்ரோக்ஸ் வந்து பொசிஷன் மாற்றி போட்டிருக்கீங்களா? ஏன்னா ஸ்பீடாக எழுதுவோம் நம்ம எழுதும்போது, ஆடியோ கேட்டு எழுதும்போது எங்கேயாவது மாற்றி எழுதியிருப்போம். இந்த வார்த்தை தெரியும் ஆனால் நம்ம பொசிஷன் மாற்றி இந்த மாதிரி ஏதாவது எழுதியிருப்போம். ஸோ அதெல்லாம் எதுதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஆடியோ கேட்டு எழுதும்போது புக்கில் இருக்க ஸ்ட்ரோக்ஸும் நீங்கள் எழுதியிருக்க ஸ்ட்ரோக்ஸும் பொசிஷனும் மாறலை, எந்த இதுவுமே இல்லை, ஸ்ட்ரகிளே இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு பேராகிராஃபை நீங்கள் எழுதணும். எழுதினோன்னே கட்டாயம் எவ்வளோ பேர் நல்லா எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எழுதாதவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஆடியோ நம்ம கேட்டு எழுதிட்டோம் அப்படின்னா வாசிக்கணும். வாசித்து புக்கில் இருக்க ஸ்ட்ரோக்கையும் நம்ம எழுதியிருக்கதையும் கம்பேர் பண்ணணும். ஷார்ட்கட்ஸ் வச்சு சில பேர் எழுதுவோம், அது பற்றி எதுவுமே இல்லை. ஏன்னா நமக்கு இந்த வார்த்தைக்கு இதுதான் தெரிஞ்சிருக்கணும், அது தெரிஞ்சாலே போதும். மற்ற வார்த்தைங்க புக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, எங்கேயாவது நம்ம தப்பாக போட்டிருக்கலாமா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வா தமிழில் வந்து வா தா எல்லாமே ஒரே மாதிரி போடுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தோம்னா பியும் அதே மாதிரி இருக்கும், டீயும் அதே மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட்டாக எழுதும்போது ஸ்ட்ரோக்கை மாற்றி மாற்றி போடுவோம். பீன்ற வார்த்தைக்கு அதுதான் இருக்கணும், டீன்ற வார்த்தைக்கு அந்த ஸ்ட்ரோக் தான் இருக்கணும். நம்ம எழுதும் போதே கை கரெக்டாக அதுக்கே வந்து வந்து பழகணும். இந்த இருக்கிற நாளில் நீங்கள் அப்படி தான் பண்ணணும். அதர், ஓவர் இந்த மாதிரி சேமாக இருக்கிறது எல்லாமே மாற்றி மாற்றி போடுவாங்க, அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஓவரா அதரா அப்படின்னு தெரியாது. ஸோ அதான் இத்து அப்படின்ற சவுண்டுக்கும் வா பீன்ற சவுண்டையும் மாற்றி மாற்றி ஒரே மாதிரியே போடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணோம், அதுவே ஒரு நிறைய மிஸ்டேக்ஸில் வந்து நிற்கும். ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். சின்ன வார்த்தை ஏ அந்த தெரிஞ்சதாக இருந்தாலும் இல்லை தெரியாத ஹார்ட்வேர்டாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்து அதை எழுதணும், கவனத்தோடு எழுதணும். தெரிஞ்சதானே நம்ம மாற்றிப்படும், தெரியும் நமக்கு தெரியும் இது ஆன் தான் அப்படின்னு தெரியும் ஆனால் த வச்சு விட்டுரும், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே பொசிஷனோடு எழுதணும், ஸ்ட்ரோக்ஸில் கிளாரிட்டி இருக்கணும். நம்ம எழுதுகிற ஸ்ட்ரோக்ஸ்க்கு இது தான். நீங்கள் படித்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாமே போயிட்டோம் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா உட்காந்து பொழுதுனிக்கும் அந்த முக்கால்வாசி டைமை பார்த்திங்கன்னா ஹாஃப் அன் அவர் பக்கம் வாசிக்கிறதுலே இருக்கக்கூடாது. தெரியாத வார்த்தை நமக்கு எழுதும்போதே ஸ்பீடு எழுதும்போதே தெரியும், எக்ஸாம்லேயும் ஸ்பீடை நம்ம எழுதணும். அந்த வார்த்தை நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு, இங்கே நம்ம ரெண்டு வார்த்தையை போட்டு வச்சுருக்கோம், இங்கே நம்ம விட்டு வச்சுருக்கோம், இதுக்காக விட்டுருக்கோன்னு நமக்கு தெரியும். கரெக்டாக 5 நிமிஷத்தில் அந்த எந்தெந்த வார்த்தைன்னு பார்த்து அங்கே எழுதிடணும், ரெண்டு ரெண்டு வார்த்தை எழுதி வச்சுக்கணும். ரெண்டு ரெண்டு வார்த்தைக்கு போட்டிருக்குது இதுதான் அப்படின்னு 4 வார்த்தை எழுதி வச்சுக்கணும். 5 நிமிஷத்தில் நீங்கள் ஃபுல் பேசிஜுமே டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அப்படியே கண்ணு பார்க்கணும், கடை கடை கடைன்னு எழுதிடணும். வாசித்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கவே கூடாது. நீங்கள் வாசிக்கிறது கரெக்டாக எங்கெங்கே வார்த்தை ஹார்ட்வேர்ட்ஸை விட்டுருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு 5 நிமிஷம், வாசிக்கிறதுக்கு 10 நிமிஷம் அந்த பேசேஜ். அதுக்கு மேலே நீங்கள் டைம் எடுக்கக்கூடாது, டைம் எடுத்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண உங்களுக்கு டைம் பத்தாது. நீங்கள் வாசித்து பார்த்துட்டீங்க அப்படின்ற போது உங்களுக்கு எல்லா வார்த்தையுமே ஒரு கிளான்ஸ் மைண்டில் ஓடிடும், ஒரு ரிவிஷன் விட்ட மாதிரி ஆகிடும். அப்போ கை வச்சு நம்ம எழுதும்போது கடை கடை கடைன்னு எழுதிட்டு வரலாம், ஸ்ட்ரகிளே இருக்காது. ஸோ நீங்கள் இப்போலேருந்தே எக்ஸாமில் அப்படி பண்ணணும் அப்படின்றத விட இப்போலேருந்தே நீங்கள் அந்த வாசிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். எழுதி முடிக்கிறீங்க, வாசிக்கிறீங்க, ஒரு பேராகிராஃப் எழுதினாலும் வாசித்து பார்க்கணும், ஒரு பேசேஜ் எழுதினாலும் வாசித்து பார்க்கணும். வாசித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷனில் கை வைக்கணும். ஸோ நீங்கள் இந்த ஒவ்வொரு பேராகிராஃபுமே வாசித்து பார்த்துட்டீங்க, உங்களோட ஓன் வாய்ஸ்லேயே போட்டு எழுதி ஸ்லோவாக வாசித்து பார்த்துட்டீங்க அப்படின்னா திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா அதவே நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதணும். பரவாயில்ல, தெரிஞ்சது நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், பைக்காட் ஆகிடுச்சு, அந்த வார்த்தையெல்லாம் தெரியும் அப்படின்னாலும் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதணும், அந்த ஒரு பேராகிராஃப்க்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே பேராகிராஃபை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் நீங்கள் அந்த ஒவ்வொரு பேராகிராஃபுமே 3 தடவை ரெக்கார்ட் பண்ணோம், 5 செகண்ட் கூட ஆகும், ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும், 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி தான் வரும். ஒரு பேராகிராஃப்னு எடுக்கும்போது 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், அதையும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னும் ஃபாஸ்ட்டாக எழுதணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 3-4 தடவை நீங்கள் உங்களோட ஓனாக ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ்லேயே ஸ்லோவாக இருந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படியே எழுதிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே அந்த பேசேஜ் தரவாயிடும். ஸோ இந்த மாதிரி பிரித்து பிரித்து ஒவ்வொரு பேராகிராஃபுமே நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேராகிராஃப் முடிச்சோனையுமே நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய எழுதும்போது நிறைய வார்த்தை விடுவீங்க, எழுதலாமா வேணாமா இவ்வளோ வார்த்தை விட்டுட்டோமேன்னு தோணும். ஸோ ஒவ்வொரு பேராகிராஃப்லையுமே நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதிட்டீங்க அப்படின்னா
நாலு பேராகிராஃப் அஞ்சு பேராகிராஃப் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதி பார்த்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல் டேஸில் நீங்கள் பண்ணணும். திரும்ப என்ன பண்ணணும், அன்றைக்கி நைட்டோ ஈவினிங்கோ எடுத்து ஃபுல்லாக நீங்கள் எதை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை பண்ணிடுங்க. 6:55, 7:50 இந்த டைமில் மட்டும் பண்ணுங்கள், அதுக்கு கீழே நீங்கள் போக வேண்டாம். இந்த டைமில் போயிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவுமே கேட்டு ஸ்ட்ரோக்ஸோடு எழுதுங்க. இன்றைக்கி பொழுதுனிக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அன்றைக்கி நைட் என்ன பண்ணும் அதை ஃபுல்லாகவுமே போட்டு எந்த வார்த்தை, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். ஸ்பீட்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ ஒரு 10-20 மட்டும்தான் விட்டுருப்பீங்க, மீது எல்லாமே நீங்கள் எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டேஸில் நீங்கள் கொண்டுட்டு போகணும். மிஸ்டேக்ஸ் அதிகமாக இருக்குது, ஒமிஷன் அதிகமாக இருக்குது, எழுத முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தடு. நீங்கள் நோட்டு போட்டு தனியாக எழுதிட்டு வரீங்க பாருங்கள், ஹார்ட்வேர்ட்ஸு, கிராமலாக்ஸு, ப்ரைசஸ்ஸு, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 4-5 பேசிச்சு எழுதிட்டிங்க அப்படின்னா அதெல்லாத்தையுமே ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் டெய்லியுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சதையும் எழுதணும். இந்த ஹார்ட்வேர்ட்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் தனியாக, கிராமலாக்ஸு, ப்ரைசஸ்ஸு, அதையும் டெய்லியுமே எழுதிட்டு வரணும். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த பேசேஜும் அதில் எழுதுகிற ஒரு வார்த்தைங்களும் நமக்கு பெரிய விஷயமே இல்லை, அழகாக எழுதலாம், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதலாம், ஒமிஷன்ஸே இருக்காது. மிஞ்சி போனால் பார்த்திங்கன்னா 5 தப்பு 5-10 தான் இருக்கும், அதுக்கு மேலே தப்பு வரத்துக்கு சான்சஸே இருக்காது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கோம், திரும்ப திரும்ப நீங்கள் எழுதியிருக்கீங்க. எந்த ஒரு விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மிஸ்டேக்கும் குறையும், ஒமிஷனும் ரெடியூஸ் ஆகிடும். இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2011-21 வரைக்கும் இருக்க பேசேஜை மட்டும் இந்த டேஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, ஒரு 10 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதாவது கேட்டது தெரிஞ்சது தெரியாது பழசு இந்த 2000 இருக்கிறது எதாவது சும்மா போட்டு ஆடியோவாக எழுதி பாருங்கள். அது மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 சும்மா நீங்களாக எழுதிட்டுருங்க. ஆனால் நீங்கள் எழுதுகிற பேசேஜு நீங்கள் தரவாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, பார்த்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுல மிஸ்டேக்கே இருக்கக்கூடாது. 4-5 இந்த மாதிரி இருக்குன்னா அதை கூட குறைக்கணும். ஏன்னா நம்ம பார்த்து எழுதுனது, திரும்ப திரும்ப ஸ்ட்ரோக்ஸ் எழுதுனது, மிஸ்டேக்கே இல்லாத அளவுக்கு நம்ம திரும்ப திரும்ப எழுதணும் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நம்ம இதை தான் பண்ணணும். நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு ஸ்ட்ரோக்லேயுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் வந்து கிளாரிட்டியாக இருக்கணும், பொசிஷனோடு நீங்கள் எழுதணும். இன்றைக்கி எழுதிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி எழுதிட்டு அப்படியே விடக்கூடாது, நாளைக்குமே அதை திரும்ப ஒரு தடவை ஆடியோ கேட்குறீங்க, ஸ்ட்ரோக்ஸை எழுதுறீங்க, எழுதணும்னு ஒரு கிளான்ஸ் வாசிச்சு பாருங்கள். நிறைய பேர் பண்ணுற தப்பு இது தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, ஆடியோ கேட்டு எழுதுவாங்க, இன்றைக்கி பண்ணுற ஒர்க்கை அன்றைக்கி விட்டுறது அப்படி. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்றைக்கி பண்ணுறோம், திரும்ப ஒரு வாரம் கழித்து அது திரும்ப எழுதணும் அப்படின்னா நிறைய இடத்துல நமக்கு விட்டு போகும், நிறைய இடத்துல மறந்து போய் யோசிப்போம். ஸோ இது ஒரு பைகாட் தான், பைகாட் மெத்தட் தான். 7 அத்தனை வார்த்தைங்களையும் நல்லா மனப்பாடமாக தெரிஞ்சுருக்கணும், எந்த இடத்துல எந்த ஸ்ட்ரோக் போடணும், இந்த ஸ்ட்ரோக் போட்டால் அதுக்கு இதுதான் எடுத்து எழுத தெரியணும், அப்படி பண்ணால் நீங்கள் பாஸ். எனக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸை மாற்றி போடுறேன், பொசிஷன் தப்பாக போடுறேன் அப்படின்னா இந்த இருக்கிற டேஸில் அதை சரி பண்ணிக்கிட்டீங்க, ஃபுல்லாகவே சரி பண்ணலாம். சரி பண்ணலை அப்படின்னா உங்களோட மிஸ்டேக்கையும் குறைக்க முடியாது, ஒமிஷனையும் குறைக்க முடியாது. ஸ்ட்ரோக்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக எழுதணும், பொசிஷனோடு எழுதணும், டெய்லியுமே எழுதுனதை ரிவிஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹார்ட்வேர்ட்ஸையும் கிராமலாக்ஸையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதையும் நீங்கள் டெய்லியுமே எழுதிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதி முடிச்சோன்னே கரெக்ஷன் பண்ணணும். நல்லாவே எழுதுகிறோம், எங்களுக்கு எல்லாமே ஓரளவு ஓகேவாக இருக்குன்றவங்க ஒரு நாளைக்கு 5-10 மெசேஜ் எடுத்துக்கோங்க, ஆடியோ கேட்டு கேட்டு எழுதுங்க. ஒவ்வொரு தடவை எழுதி முடித்தோன்னே வாசித்து பாருங்கள். வாசித்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட்ஹண்டில் பாதி இது அதுதான் கவர் பண்ணுது, வாசித்து பார்க்கணும் கட்டாயம். ஸோ மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மெத்தட் வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம், ஆனால் நம்ம டெய்லியுமே பழசை ரிவிஷன் பண்ணணும், எழுதணும்னா வாசித்து பார்க்கணும், எழுதுகிற ஒவ்வொரு டிரான்ஸ்கிரிப்ஷனுமே கரெக்ஷன் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் நல்லா பண்ணுங்கள், தரவாக பண்ணுங்கள். செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் மட்டும் பார்த்துக்கோங்க, ஓனாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதுங்க. செகண்ட் பேப்பர் நம்ம எப்படி எழுதினாலுமே ஃபார்மேட்டோடு எழுதணும் அப்படின்னா 45 எடுத்தால் பாஸ், ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் பேப்பர் மட்டுமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லா தரவு பண்ணுங்கள். நீங்கள் 2011-21 வரைக்கும் இருக்க பேசேஜ் 1-2 மிஸ்டேக் கூட இல்லாத அளவுக்கு எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 2011-குள்ளே இருக்கிறது சும்மா ஆடியோ போட்டு எழுதுங்க, வாசித்து பாருங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இருக்கிற டேஸில் நல்லா யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ் ஆகலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எழுத முடியல, இந்த இருக்கிற டேஸை நல்லா யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், உங்கள் மைண்டை நீங்கள் ரெடி பண்ணணும், டைம் அலாட் பண்ணணும், உட்காந்து எழுதணும்.
ஸோ அதை தான் நீங்கள் செய்ய வேண்டியது. போய் இனிமேல் என்ன பண்ணுறது, எழுதுறதான் வேணாமா? நாளையிலேருந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஒன்றே ஒன்று எழுதுவோம், கொஞ்சம் எழுதுவோம், நாளையிலேருந்து பர்ஃபெக்டாக எழுதலாம். அந்த மாதிரி மைண்ட் தாட் இருக்கக்கூடாது. இப்போலேருந்தே நம்ம செய்யணும். இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். இந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு ரெண்டு வார்த்தை எழுதலாம், எழுதி கற்றுக்கலாம், எழுதி பழகலாம். நாளைக்கு நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற டேஸ்லாம் அப்படியே சல்லுன்னு போயிடும். திரும்பி பார்த்தோம்னா எக்ஸாமே வந்துடும். ஒரு தடவை நிறைய பேர் இதை தான் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த ஹேபிட்டை விட்டுருங்க, இப்போலேருந்தே எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, டெஸ்ட் பேட்சுக்கும் நம்ம கிட்ட அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஃபீஸ் பார்த்திங்கன்னா 500 எக்ஸாம் வரைக்குமே. 2021லேருந்து பேக்லேருந்து தான் ஒவ்வொரு ஸ்பீடுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கேட்டிங்க அன்னோன் மட்டும் எங்களுக்கு கொடுக்க முடியுமா, அன்னோன் மட்டும் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு. அதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. அன்னோன் ஸ்பீடு மட்டும் உங்களுக்கு அதில் இருக்கும், அன்னோன் இல்லாமல் செகண்ட் பேப்பரும் உங்களுக்கு சேர்ந்து அதில் கொடுப்போம். ப்ளஸ் இந்த 2021லேருந்து இந்த 2000 வரைக்கும் இருக்க ஸ்பீடெல்லாம் இந்த பேட்சில் கவர் ஆகும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபீஸு 500. டீட்டெயில்ஸ் வேணும் யாருக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அன்னோனும் ஓரலாக மட்டும் பண்ணுங்கள், புக்கை ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். எனக்கு அன்னோனும் பார்க்கணும், அதையும் பார்த்தா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை அப்படின்னா, உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்வொர்க்ஸும் இருக்கும், அன்னோன்ஸும் நான் கொடுப்பேன், வீக்லி வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 21லேருந்து 2000 வரைக்கும் இருக்க ஸ்பீடு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவேன். செகண்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா நாங்கள் வேல்யூ பண்ணி கொடுப்போம். ஃபஸ்ட் பேப்பர் நீங்கள் தான் கரெக்ஷன் பண்ணணும், நீங்கள் தான் மிஸ்டேக் ஆனதெல்லாம் எழுதணும். அப்போ தான் அந்த வார்த்தைங்களை உங்களால் குறைச்சிட்டு வர முடியும். அதில் ஏதாவது டீஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். இது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் நடக்கும், இண்டிவிஜுவலாக தான் நடக்கும், குரூப் எதுவுமே கிடையாது. ஸோ யாருக்காவது வில்லிங்னஸ் இருக்குது, டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இருக்கிற டைமை யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நமக்கு ஒவ்வொரு வார்த்தைங்களாக கோர்வையாக சேர்ந்தது தான் அந்த ஷார்ட்டன்னு. அந்த ஒவ்வொன்றுலையுமே எங்கே தப்பு பண்ணுறீங்க, மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அந்த வார்த்தைங்களாம் எழுதி வச்சுட்டு டெய்லியுமே அதை திரும்ப திரும்ப பண்ணுங்கள். கட்டாயம் உங்களால் முடியும். நம்ம முடியும்னு நினச்சி இறங்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சியை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக பாஸ் பண்ண முடியும். அடுத்த தடவை பார்த்துக்கலாம், அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு யாரும் விடாதீங்க. இருக்க காம்படிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு நமக்கு எல்லாமே இருக்குமானா? இருக்காது. இன்றைக்கி எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னால் எழுத முடியல, எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, நாளையிலேருந்து நான் பர்ஃபெக்டாக எழுதுகிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் மைண்டில். ஆனால் நாளைக்கும் ஏதாவது நடக்கும், நாளைக்கும் ஏதாவது ஒரு ஒர்க் வரும், அப்போயும் நமக்கு தவிர்க்க முடியாமல் நாளைக்கும் ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு நாளைக்குன்னு வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த இதையுமே முடிக்க முடியாது. இன்னையிலேருந்தே தொடங்குங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நிமிஷம் இருக்குது எக்ஸாமுக்கு இன்னும், அந்த ஒவ்வொரு நிமிஷத்துலையுமே உங்களோட தப்பை என்னன்னு பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க, செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. நான் எந்த இடத்துல இருக்கேன், நான் என்ன பண்ணால் சரி பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் எனக்கு மிஸ்டேக் நடக்குதுன்னு அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டு வாங்க, உங்களால் கட்டாயம் முடியும். தேங்க்யூ.